ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு விக்ரம். கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசல் இந்த மாதிரி பெரிய புள்ளிகள் நடிச்ச ஒரு பிரம்மாண்டம் கூட சொல்லலாம். பிரம்மாண்டத்துக்கு தக்கன படமும் பிரம்மாண்டமா தான் இருக்கு. கமல்ஹாசனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பகத் பாசலோட ஆக்டிங்கா இருக்கட்டும், வில்லன் ரோல விஜய் சேதுபதியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்ட் காம்போன்னு தான் சொல்லணும். எத்தனை பெர்ஃபெக்ட் வேணா சொல்லலாம், ஏன்னா மூணு பேருமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா தான் நடிச்சிட்டு இருக்காங்க படத்துல. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ரெண்டு மூணு கொலை நடக்குது, ரெண்டு கண்டெய்னரை காணுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ நடக்குது, நமக்கு என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே புரியாம நடந்துட்டு சுத்தமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு கன்ஃபியூசிங்கா தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அப்பதான் நமக்கே இதுதான் நடக்குது அப்படிங்கறது வந்து புரிய வர மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு த்ரில்லரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க படத்தையே. கொலைகள் எல்லாம் முடிஞ்சு வழக்கமா கமல்ஹாசன் படங்கள்ல ரொம்ப ரீசெண்டா வந்து எந்த படத்திலயுமே நம்ம இந்த ஓபனிங் சாங், டைட்டில் சாங் இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். இதுல ஒரு டைட்டில் சாங் வச்சுட்டு இருக்காங்க, சுமாரா தான் இருக்கு டைட்டில் சாங். இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கு, அதை வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல, செமையா தான் இருக்கு. டைட்டில் சாங் முடியுது. கமல்ஹாசன் வந்து ஸ்டார்டிங்லயே ரொம்ப ஃபுல் ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. டைட்டில் சாங் முடியிறப்போ கமலை வந்து ஒரு கார்ல வந்து, கமல் கார்ல போயிட்டு இருக்கப்போ அவரை கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க. அப்படியே கமலை வந்து கொலை பண்றாங்க, ஒரு முகமூடி போட்ட கும்பல். இதை வந்து வெளியே இருந்து போலீஸ் வாட்ச் பண்றாங்க. போலீஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ணி பிடிக்கிறோம்னால அவங்க வந்து பாம்பு போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கமல் செத்துறாரு. ஆனா கமலோட பாடி கிடைக்கல, ஜஸ்ட் அவரோட கால் தான் கிடைக்குது. ஸோ பாம்பு வெடிச்சதுல வந்து செதறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அங்க இந்த முகமூடி போட்ட கும்பல் தான் இதுக்கு முன்னாலேயுமே ரெண்டு மூணு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை யாரெல்லாம்னா, ஒருத்தன் பேரு பிரபஞ்சன், அவன் ஒரு போலீஸ்காரன், இன்னொருத்தன் பேரு ஸ்டீஃபன் ராஜ். இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் பின்னணியை சேர்ந்தவங்க. ஆனா கமல்ஹாசனோட பேர் கர்ணன். இவருக்கு வந்து போலீஸ் கூட எந்த சம்பந்தமே இல்ல போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி. ஸோ போலீஸ்காரங்க வந்து எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, யார் இந்த மாஸ்க் போட்ட கும்பல், இவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ஏன் கொலை பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. இவங்களுக்கும் இந்த கண்டெய்னர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், எதுவுமே புரியல. எல்லாமே ஒரு மாதிரி புரியாத புதிரா போயிட்டு இருக்கு. இப்பதான் பகத் பாசில் என்ட்ரி கொடுக்கறாங்க. பகத் பாசிலோட அவரோட டீம் இருக்காங்க, ஒரு அஞ்சு பேரு. இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு சூசைட் ஸ்குவாட் மாதிரி. இவங்களுக்கு வந்து போலீஸ் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எவ்வளவு கன், எவ்வளவு புல்லட்ஸ், எவ்வளவு பாம்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். இவங்களோட மோட்டிவ் வந்து அதை தடுக்கணும், இல்ல அவங்கள பிடிக்கணும், இல்ல அவங்கள முடிக்கணும், இதுதான் இவங்களோட மோட்டிவ். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல வந்து போலீஸ்க்காக ஒர்க் பண்றவங்க, ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஏஜென்சி மாதிரின்னு கூட சொல்லலாம். பகத் பாசிலோட என்ட்ரில இருந்துமே ரொம்ப தரமா தான் பண்ணிருக்காங்க. பகத் பாசில் செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காரு, அவரோட குரூவா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், செம்மையா பண்றாங்க. ஸோ இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஓகே, இந்த கர்ணன்ங்கிறது யாரு, கர்ணன் ஆக்சுவலா கமல்ஹாசன், இவர் யாரு, இவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, இந்த செத்து போன போலீஸ்கார பிரபஞ்சன் வந்து கர்ணனோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சீக்வன்ஸ் வெளியே வருது. இது எவ்வளவுக்கு உண்மை எவ்வளவுக்கு பொய்ங்கிறது இவங்களுக்கு தெரியல, பட் ஸ்டில் இவங்க விசாரிக்கிறாங்க. கர்ணன் வந்து டெய்லி போற இடங்கள், அவர் கூட இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட விசாரிக்கிறாங்கன்னா, இவரோட டிரைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு ஃபுல்லா இங்கேயும் சிகரெட் குடிப்பாரு, இங்கேயும் தண்ணி அடிப்பாரு அப்படின்னு. அப்போ வந்து ஃபகத் ஃபாசில் கேட்குறாரு, அவர் டீ டோட்டலர்ன்ற மாதிரி இதில் போட்டிருக்கு அப்படின்னு. அவர் அது கலாய்ச்சதும் ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிச்ச அப்புறம் அவர் கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஃபகத் ஃபாசில் விசாரிக்கிறாரு. இவர் விசாரணை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃபகத் ஃபாசில் வந்து அமருங்கிற பேரில் நடிச்சிருக்காரு. அவங்க விசாரணை முறைகளாக இருக்கட்டும், அவங்க கையாளுற முறைகளாக இருக்கட்டும், அவங்க தேடுறது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் டிப்பிக்கல், செம்மையாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அடுத்ததாக இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு. அவர் வந்து ஒரு ஜிம் வச்சுட்டு இருக்காரு, ஜிம்மோட ஓனர். அவரை வந்து அமர் விசாரிக்கிறாரு. அவர் வந்து கர்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி 40 வருஷமா கர்ணனை தெரியும், கர்ணன் டெய்லி வருவாரு குடிப்பாரு இந்த மாதிரி அவரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து இந்த பிராத்தல் பண்ற ஏரியாவுக்கும் போவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அமர் வந்து அந்த அட்ரஸையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து கர்ணனோட வீடு, அதாவது பிரபஞ்சனோட ஒய்ஃப், கர்ணனோட மருமகளா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து விசாரிக்க போறாங்க. அவங்க வந்து கர்ணனை ரொம்ப திட்டதா செய்யறாங்க, ஏன்னா அவர் வந்து ஃபுல் டைம் குடிப்பாரு, அவங்க என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, தெரிஞ்சுமே சத்தம் போடுவாரு, கத்துவாரு, அவன் கத்தினாலே அவன் இறந்துருவான்னு தெரியும், இருந்தாலும் பண்ணுவார், இந்த மாதிரி எல்லாம் அவங்க திட்டதா செய்யறாங்க. அப்புறம் அவங்க வீட்டு வேலைக்காரிய விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வகையில பாசிட்டிவா பேசுறாங்க, நல்லவர் தான் இவ்வளவு பேசுறாங்க, பட் ஸ்டில் அந்த குழந்தைய வந்து இவர் தான் டெய்லி தூங்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறாங்க. இந்த மாதிரி கர்ணனை பத்தி விசாரிக்கிறப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகுது அமர. இப்போ அந்த கண்டெய்னர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணை வருது. கண்டெய்னருக்குள்ள ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, கொக்கைன், டைரக்ட் கொக்கைன் இல்ல, அது வந்து இதை வந்து நம்ம
பதப்படுத்தி கொக்கைன் உருவாக்கலாம். அந்த ரெண்டு கண்டெய்னரை வச்சு 2,00,000 கோடி விற்கிற அளவுக்கு கொக்கைன் உருவாக்கலாம். ஸோ வந்து இது வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மொத்த நாடுமே நாசமாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது கொக்கைன். ஸோ இந்த கண்டெய்னர் யாருக்கு தேவை, இது யாரோடது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசாரிக்கிற டைமில் புதுசாக நமக்கு இன்னும் 2-3 ரோல்ஸ் வராங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக சாக போகிறவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கண்டெய்னருக்கு சம்மந்தமானவங்களை தான் இந்த முகமூடி போட்டுக்கவங்க கொண்டுட்டு இருக்காங்க, மாஸ்க் மேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான் சாக போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அமர் விசாரிக்கிறார். இப்போ வந்து நமக்கு அகைன் புதுசாக இன்னொருத்தரை காட்டுறாங்க, அது வேற யாரும் இல்லை, விஜய் சேதுபதி தான். அவரோட பேர் இதில் சந்தனம். அவரை வந்து யாருமே நேரில் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு வாட்டி அவர் நேரில் பார்த்துருக்காங்க. இங்கே தான் அவரோட என்ட்ரியை காமிக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாற்றார். போலீஸ்கார் வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறாரு, நான் டாக்டர் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு. ஸோ அது வந்து அவங்க ஒரு இஷ்யூ ஆகி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற டைமில் இவர் வந்து வாயில் ஒரு சின்ன பாக்கெட் எடுத்து வைக்கிறார், இந்த கூலிப்பு மாதிரி. அது என்னன்னு எனக்கே தெரியல. அது வச்சதுமே விஜய் சேதுபதி ரொம்ப ஒரு விகரசாக இருக்காரு. ஆக்சுவலாக இந்த இருமுகன் படத்தில் வரும் இல்லையா, அது மாதிரி அதை வச்சதுமே விஜய் சேதுபதி வந்து ரொம்ப விகரசாக ஆக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து தாறுமாறு அவர் அடிக்கிறாரு, அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்போ தான் எல்லாருக்குமே செய்து அவர் தான் சந்தனம் அப்படிங்கிறது. விஜய் சேதுபதி அப்பப்போ ஒரு கால் வருது ரோலெக்ஸ் அப்படிங்கிற பேர்லேருந்து. அவர் யாரு என்ன அந்த மாதிரி எதையுமே நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் காமிக்கல. அவர் தான் விஜய் சேதுபதியோட ஹெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ விஜய் சேதுபதியோட ஃபேமிலி பற்றி பார்த்தோன்னா, விஜய் சேதுபதியோட ஃபேமிலி ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர். விஜய் சேதுபதிக்கே 3 ஒய்ஃப், இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஃபேமிலி. மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து தான் இந்த கொக்கைன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியோட வீடு மேலே கீழே வந்து கொக்கைன் ஃபேக்டரி, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே அமர் அண்ட் அவரோட டீம் வந்து மொத்தமாக கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு இன்னும் இந்த மாஸ்க் மேன்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. இப்படி இருக்கப்போ இன்னும் 2 பேர் சாக போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கண்டெய்னர் சம்மந்தமானவங்க. ஸோ அவங்கள கொல்றது கண்டிப்பாக மாஸ்க் மேன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணோம்னா இவங்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அமர் அண்ட் டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ இந்த கண்டெய்னர் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. மற்ற ரவுடிகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பேசிகிட்டு இருக்கப்பவே அங்கே மாஸ்க் மேன்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகி அவங்க வந்த மாதிரியே பிளான் பண்ணி எல்லாரையும் அந்த ஆளை கொண்டுடுறாங்க. அங்கேருந்து கொண்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் அமர் அண்ட் டீம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சரௌண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களால அவங்கள பிடிக்க முடியல, மாஸ்க் மேன்ஸ் வெரி டேலண்டட். அவங்க வந்து அங்கேருந்து பைக்கில் தப்பிச்சு போயிடுறாங்க. அமர் அண்ட் டீம் விடலை, அவங்க வந்து இவங்களோட வேன் எடுத்துட்டு துரத்துறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிறார். அவரை வந்து பர்சனலாக அமர் வந்து அவரோட கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உண்மையா இருந்தேன், நேர்மையா இருந்தேன், ஆனா அதுக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு, என் குடும்பத்தை மொத்தமா கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து அமர் சொல்றாரு, நீ வந்து முட்டாள், நீ வந்து பைத்தியகாரத்தனம் பண்ற அப்படின்னு. அப்போ வந்து அவர் ஒரு சீக்வன்ஸ் சொல்றாரு, உன்னோட குடும்பத்தை உன் கண்ணு முன்னாலேயே கொன்றிருப்பாங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உன் கால் விசர்க்கும், உன்னால எங்க போவோம், கால் வந்து நீ சொல்றதை கேட்காது, அதுவா நடக்கும், கால் தள்ளாடும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உனக்கு, அப்ப நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமர் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. இது ஆக்சுவலாக அன்அஃபிஷியலாக பண்ணுறாங்க, அன்அஃபிஷியலாகவே ரிலீஸும் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து அமர் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, இந்த மாஸ்க் மேன் குரூப் வந்து மேபி ஒரு எக்ஸ் போலீஸ் மேன் குரூப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் அமர் வந்து விசாரிக்கிறார். ஸோ இப்போ இந்த கர்ணன் யாரு, கர்ணன் வந்து செத்துட்டாரு, கர்ணன் யாரு, இதை வந்து இன்னுமே அமரால் கண்டுபிடிக்க முடியலை. அமரும் நிறைய விதத்தில் யோசிக்கிறாரு, பட் ஸ்டில் அமருக்கு வந்து எந்த க்ளூவுமே கிடைக்கல. இப்போ வந்து இந்த சாக போகிற 4 பேரில் கடைசியாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு கல்யாணம். அவருக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் சந்தானம் தான் கொடுக்குறாரு. அவரோட பொண்ணு கல்யாணத்தில் வந்து அவரை கண்டிப்பாக கொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து அமருக்கு தெரியும். ஸோ வந்து அமர் அவரோட டீமோட அங்கே ஃபுல் சரௌண்டடில் இருக்காரு. அதே நேரம் இவருக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனுக்கு சந்தனம் அவங்களோட ஆட்கள் மொத்தமாக இருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு நடுவுலையும் அந்த மாஸ்க் மேன் குரூப் வந்து தூக்கிட்டு போவாங்களா, ஏன்னா அமர் அண்ட் டீம் வெரி டேலண்டட், வெரி வெரி டேலண்டட். அவங்கள வந்து குறை சொல்றதுக்கு எந்த வகையுமே இல்லை, அவ்வளோ வந்து தத்ரூபமாக அவங்களோட டேலண்டை காமிச்சிருக்காங்க. அதே நேரம் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது, ஒரு ட்ரிமெண்டஸ் வில்லனாக தான் நடிச்சிட்டு இருக்காரு. எந்த வகையிலையுமே அவரை வந்து தட்டுட பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு பெரிய வில்லன் குரூப்பாக வச்சிருக்காரு அவரு. இவங்களுக்கு நடுவில் இந்த மாஸ்க் மேன்ஸ் 5 பேர் வந்து இவங்களை கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அங்கேதான் கேஷுவலாக வந்து பைக்கில் வராரு, கழுத்தில் கத்திய வைக்கிறாரு பொண்ணு கழுத்தில், அவன் இங்கே வந்தால் பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேற வழியே இல்லாமல் அவரும் போகிறாரு, அவர் கழுத்தில் சங்கிலியை கட்டி பைக்கில் வச்சு
கூட்டு கிளம்பிட்டே இருக்காரு மாஸ்க் மேன். மத்த எல்லாருமே அங்கேயும் தப்பிக்கிறாங்க. பட் விஜய் சேதுபதியோட ஆட்கள் ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, சந்தானத்தோட ஆட்கள். சோ அவங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வருது. அங்கேயே சின்ன சின்ன ஃபைட் நடக்குது. அங்கே ஒரு 3-4 பேர் இருக்காங்க. மாஸ்க் மேன் ஒருத்தர் தானே பைக்ல போறாரு, மத்தவங்க அங்க தானே இருக்காங்க. அவங்களுக்கும் விஜய் சேதுபதிக்கும் அவங்க டீமுக்கும் ஃபைட் வருது. இவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாங்க. மாஸ்க் மேன் ஆல்மோஸ்ட் சேம் லைக் அமர் குரூப், ரொம்பவே டேலண்டடா இருக்காங்க, நல்ல ஃபைட்டும் பண்றாங்க. பட் விஜய் சேதுபதியும் முதல்ல ரொம்ப தாறுமாறா அடிக்கிறாங்க. அப்புறம் அகைன் அந்த கூலிப்பு பாக்கெட் மாதிரி ஒன்னு தூக்கி விஜய் சேதுபதி வாயில வச்சதும் அகைன் ஒரு விகர போஸ் வருது விஜய் சேதுபதிக்கு. அகைன் ஃபைட்டு, அதுல வந்து விஜய் சேதுபதி எல்லாரும் அடிச்சு போட்டுறாங்க. பட் அமரன் டீம் வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, அந்த ஆளை காப்பாத்தணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கிருந்து கிளம்புறாங்க, துரத்துறாங்க அந்த குரூப்ப. மொத்த சந்தானத்தோட குரூப், அமரோட குரூப் எல்லாருமே சேர்ந்து துரத்துறாங்க. துரத்தி அந்த ஒரு ஆளை ரவுண்ட் அப் பண்ணி புடிச்சிடுறாங்க. ஒரு சைடு போலீஸ், இன்னொரு சைடு இவங்க, ஒரு சைடு போலீஸ் இன்னொரு சைடு வில்லன் குரூப், இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி நடுவுல அந்த ஒரு மாஸ்க் மேன் அந்த ஆளை கழுத்துல சங்கிலியால கட்டி கையில வச்சுட்டு பைக்கை நிறுத்திட்டு நிக்கிறாரு. இவரால என்ன பண்ண முடியும், இவர் இங்கே தப்பிப்பாரா, தப்பிக்க வாய்ப்பே இல்லை நம்ம நினைக்கிறப்ப தாறு மாறான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சு அவர் அவ்வளவு பேரையுமே காலி பண்ணிட்டு அவனையும் கொண்டுடுறாரு. அப்போ அமர் வந்து அங்க போயிடுறாரு. அமர் அதை பாக்குறாரு, அவர் கண்ணால பாக்குறாரு. பட் அவரால் காப்பாத்த முடியல. சோ வந்து அவர் கத்துறாரு, நீ வந்து மாஸ்க் போட்டு போற கோலை, மாஸ்க கழட்டிட்டு வந்து பாரு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. சோ அப்ப வந்து மாஸ்க கழட்டுறாரு, அது வேற யாருமே இல்லைங்க, கமல்ஹாசன். கமல்ஹாசனோட உண்மையான பேரு விக்ரம். அண்ட் மாஸ்க கழட்டிட்டு ஒரு வீடியோ கால் சந்தானத்துக்கு பண்றாரு. ஆரம்பிக்கலாமா டயலாக போட்டு வெறித்தனமான இன்டர்வல் வேற மாதிரி. அமரால் எதுவுமே பண்ண முடியல. கமல்ஹாசன் பைக் எடுத்து அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆஃப்டர் இன்டர்வல் வந்து அமர் வந்து போலீஸ் டீமுக்கு ரிப்போர்ட் பண்றாரு. அவர் வந்து ஒரு போலீஸ்கார் கூப்பிட்டுருப்பாரு இல்லையா, அந்த ஆளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாரு. மொத்த போலீஸ் டீம் அங்க இருக்காங்க. ஒரு வீடியோ பிரசன்டேஷன் பண்றாரு. அவர் வந்து அவரோட பேரு விக்ரம், கமல்ஹாசனோட பேரு விக்ரம். இவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இப்போ அமர் இருக்காரு இல்லையா, இது மாதிரி ஒரு டீம்ல 11 பேர் கொண்ட ஒரு டீம்ல கமல்ஹாசன் ஹெட்டா இருந்திருக்காரு. 100க்கு மேல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு ஆபரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆனனால அந்த மொத்த டீமையே வந்து இருந்த இடம் தெரியாம அழிக்கிறதுக்கு மொத்த போலீஸ் டீமும் முடிவு பண்ணி அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. இதுல தப்பிச்சது ஒரு 5 பேரு, அதுல கமல் ஒருத்தர். கமல் அண்ட் டீம் தான் அதுல தப்பிச்சவங்க. கமலோட உண்மையான பேரு விக்ரம். அமர் வந்து இது முடிஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னோட டியூட்டி முடிஞ்சு, இதுக்கிடையில் நான் வரல, நீங்களே பாத்துக்கோங்க, எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஆக்சுவலா கமல் இதை எதுக்கு பண்றாரு அப்படின்ற மாதிரி அமர் சொல்றாருன்னா, பிரபஞ்சன் வந்து கமலோட பையன் இல்லையா, விக்ரமோட பையன் தான் பிரபஞ்சன். பிரபஞ்சனை கொன்னதுக்காக தான் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க. அமர் சொல்றாரு, இதுல வந்து நான் இல்ல, எங்களை விட்டுருங்க, நாங்க போறோம், நீங்களாச்சும் உங்க டீம் ஆச்சு, முடிஞ்ச அவங்களை காப்பாத்திக்கோங்க, அவர்கிட்ட இருந்து உங்களால அவரை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ் ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, இவரை கூப்பிட்டவர், அவர் வந்து அமர்கிட்ட பர்சனலா பேசுறாரு. பேசுறப்ப அமர் சொல்றாரு, முடிஞ்ச உன்னை காப்பாத்திக்கோ, உன்னால அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, பிரபஞ்சனை கொண்டதுல நீயும் ஒருத்தன், எனக்கு தெரியும், உன் கண்ணே காமிச்சு கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி அமர் சொல்லிட்டு அங்கேருந்து அமர் கிளம்பிடுறாரு. இடையிடையே குட்டி குட்டி பிளாஷ்பேக்ஸும் வருது. கமலோட இப்போதைய வாழ்க்கை, கமலுக்கு இதுக்கு முன்னால இருந்த வாழ்க்கை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஷ்பேக்ஸ் வருது. இதுக்கிடையில அமருக்கு ஒரு பெர்சனல் லைஃபும் இருக்கு. அமர் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவ இது வரைக்கும் அவங்ககிட்ட என்ன வேலை பண்ற அப்படின்னு கேட்டது இல்ல. கேட்டப்போ இவன் சொன்னது இல்ல, இனிமே கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நிறைய வாட்டி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இதாகுது. கடைசியில ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிற பிளான் பண்றாங்க. கல்யாணத்தை 7:30 வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அமர் வந்து வேலை விஷயமா வெளியே போனனால கல்யாணத்துக்கு கூட போல, நைட்டு 10 மணிக்கு போய் அப்பா கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அமருக்கு ஒரு பெர்சனல் லைஃபும் இருக்கு. இப்ப அமர் வந்து போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ வந்து இந்த போலீஸ் ஹெட் இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு கொல்லப்பட வேண்டிய ஆள் தான். ஏன்னா அவரும் இந்த 4 பேர்ல +1 5வது ஆள் அவர் தான். அவர் வந்து அமரோட கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ வந்து சந்தானத்துக்கு கொடுத்துறாரு. இவன் வந்து இந்த இவனோட ஆளு அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னால என்ன நடந்திருதுன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த மொத்த கன்னு புல்லட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாங்க. ஒரு 30 கிலோ பாம், ஒரு 30 கிலோ வெடிமருந்து தவிர மத்த எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிடுறாங்க இவங்க போலீஸ் கிட்ட. அப்போ வந்து அமரன் டீம் என்ன பண்ண போறாங்க அந்த 30 கிலோ வச்சு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சிருது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. அவங்க வந்து மொத்தமா இந்த விஜய் சேதுபதியோட வீடு ஃபுல்லா பாம் செட் பண்ணிட்டாங்க அந்த 30 கிலோ வெடிமருந்து வச்சு. போலீஸ் இதை கெஸ் பண்ணிட்டு உடனே விஜய் சேதுபதி கால் பண்ணி சொல்றான், உடனே வீட்டை விட்டு எதையும் தொடாம வெளியே வந்துரு அப்படின்னு. விஜய் சேதுபதி அவனோட பெரிய ஃபேமிலியா எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே வரான். அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சமயம். விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு அந்த பாம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறப்போ. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பாம்ல வீட்ல இருந்து வீட்டுக்குள்ள இருக்காரு, பாம் வெடிச்சு அவர் மட்டும் செத்துறாரு. சோ விஜய் சேதுபதி இப்ப ரொம்ப கோவமா இருப்பார்ல. இவர்கிட்ட வந்து இந்த போலீஸ்கார அமரோட கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ கொடுக்கறான். அவன் வந்து அமரோட கேர்ள் ஃபிரெண்ட கொல்ல போறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. இதுக்கிடையில அமர் வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு, நீ வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து நம்ம கேரளா போறோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்கேயும் நிக்காத, யாருக்கும் கால் பண்ண வேணாம், சீக்கிரம் கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த
சொல்றாரு இவரு. அந்த பக்கத்துல என்ன நடக்குதுன்னா, கமலோட வீட்டுக்கு வந்து இந்த சந்தானத்தோட ஆட்கள் எல்லாம் போயிடுறாங்க. இப்ப கமல் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ அங்க போயிடுறாங்க. அங்க வந்து கமலோட மருமகன் மட்டும் தானே இருக்கா, மருமகளும் ஒரு குழந்தை இருக்கு அவள்கிட்ட. அவங்க வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரி அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க. வேலைக்காரி உடனே சொல்றாங்க, நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுமா அப்படின்னு. அவங்க வந்து கேக்கல, மருமகன் வந்து ஏன்னா கமல் மேல ரொம்ப கோவமாலையா இருக்காங்க. சோ வந்து கேக்கல, நான் போலீஸ் கால் பண்றேன் அப்படின்னு அவங்க வந்து திருப்பி திருப்பி சொல்றாங்க. இவ கேக்கல. சோ வந்து ஒரு ஆள் உள்ள வந்துடுறான். உடனே சமயம் ஒரு மாஸ் என்ட்ரி டக்குன்னு அவன் அடிச்சு போட்டு, இந்த அம்மா போனை வாங்கி கால் பண்ணுது, ஏஜென்ட் டீனா ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி. அந்த வேலைக்கார அம்மா வந்து ஒரு ஏஜென்ட் அவங்க டீம்ல. செம ட்விஸ்ட் அது. அந்த அம்மா எல்லாரையுமே அடிச்சு போட்டு, அங்க வந்து ஒரு ஐ சென்சார்ல ஒர்க் பண்ற டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி இந்த அம்மாவை உள்ள அமிச்சிட்டு, இந்த வேலைக்கார அம்மா டீனா ஏஜென்ட் டீனா அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க, கமலுக்கும் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் தான். கமல் வந்து அங்கிருந்து அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு, நீங்க வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. கமல் வீட்டுக்கு வரப்போ இங்க வந்து டீனாவை ஆல்மோஸ்ட் குத்தி போட்டுறாங்க, டீனா ஆல்மோஸ்ட் டெட் எண்ட் தான். அப்படி இருக்கப்ப கமல் வராரு. அப்ப பார்த்தா இவனுங்க ரவுடி ஆட்கள் எல்லாமே அங்கதான் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் கூட மறுபடியும் ஒரு ஃபைட் வருது. கமல் எல்லாரையுமே அடிக்கிறாரு, அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அதை விட ஒரு சமசீன் வருது. அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், பால் வந்து வீட்டுக்குள்ள இருக்கு. சோ இப்ப மறுபடியும் இவங்க எல்லாரையும் அடிச்சாதான் வீட்டுக்குள்ள போய் பால் எடுத்துட்டு வர முடியும். அந்த ஒரு பால் பாட்டிலுக்காக கமல் ஒரு எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. கேக்குற காமெடியா இருந்தாலுமே படம் வந்து ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அமருக்கு கால் வருது அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் போன்ல இருந்து. ஆனா இந்த வாட்டி அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல, சந்தானம். சொன்ன மாதிரி அவன் வந்து அவளை கொன்னுறான். அமர் அங்க துடிச்சிட்டு ஓடி போறா ரோட்ல, பட் அவ செத்துறா. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல அந்த நம்ம விக்ரமோட குரூப்ல இருக்க ஒரு போலீஸ்காரர் சொன்னார் இல்லையா, அவன் காலும் பேச்சை கேட்காது, கால் எல்லாம் விசர்க்கும் அப்படின்னு. அது வந்து இப்போ அமருக்கு நடக்குது. அமர் வந்து முடிவு பண்றான் இவனங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விக்ரம் சைட்ல பாத்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து கார்ல கிளம்புற அங்கேருந்து கார்ல கிளம்புறாரு. குழந்தைய எடுத்துட்டு அவன் மருமகளை அந்த ரூம்லயே வச்சுட்டு ஆட்கள் வந்து கூப்பிட்டுப்பாங்க பத்திரமாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வந்து இவரோட இடத்துக்கு வராரு. அங்கேதான் ஆக்சுவலா இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ்மே இருக்கு. இப்பதான் நமக்கு உண்மையான கதையே புரியும். உண்மையாவே பிரபஞ்சன் வந்து விக்ரமோட புள்ளதான், அதாவது கமலோட புள்ள. வெளியே தெரிஞ்சா அவனை கொன்றுவாங்க அப்படிங்கறதுனால 30 வருஷமா அண்டர் கிரவுண்ட்லயே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு கமல். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ட்ரக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வெளியே போக விடாம பண்ணது கமலோட பையன் பிரபஞ்சன். அவன் ஒரு போலீஸ். இதை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக அவனை கொன்னவங்க தான் ஸ்டார்டிங்ல கொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டீஃபன் ராஜ், அப்புறம் இந்த ஒரு 4-5 பேரு அவங்க எல்லாருமே. பட் பிரபஞ்சனுமே அந்த மாஸ்க் மேன் கொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோ வரும். ஆக்சுவலா அது என்னன்னா, இந்த மத்த 4 பேர்லாம் சேர்ந்து மாஸ்க் போட்டு அவனை கொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணி வெளியே லீக் அவுட் பண்ணிடுறாங்க. சோ இவங்க மேல யாருக்குமே டவுட் வராது அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த குரூப்ல சந்தானம் அப்புறம் அந்த போலீஸ்காரர் 2 பேர் தானே உயிரோட இருக்காங்க. சோ போலீஸ்காரனை கொல்றதுக்கு விக்ரமோட டீம் போறாங்க. இங்க விக்ரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. விக்ரமோட டீம் போறக்கு முன்னாலேயே அங்க வந்து போலீஸ்கார செத்துறான். என்ன ஆயிருதுன்னா, அமர் அந்த மாஸ்க போட்டுக்கிறான், கண்ணுல இதே மாதிரி கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறான். அங்க போறான், அவனை கொன்னுறான். கொன்னு நிக்கவும் இந்த 4 பேர் வராங்க விக்ரமோட டீம். சோ இவன் வந்து விக்ரமோட டீம் கூட சேர்ந்துக்கிறான். அவங்க 5 பேர் அங்கேருந்து கிளம்பி போறாங்க விக்ரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கமலோட ஃப்ரெண்டா 2-3 பேரை காமிச்சாங்க இல்லையா, ஒரு டிரைவர் அப்புறம் ஒரு பார் ஓனர், இவங்க எல்லாருமே ஏஜென்ட் தான். எல்லாருமே அங்க இருந்த கன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கமலுக்கு கொடுக்குறாங்க. கமல் ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு கண்டினியூஸா. இதுல இடையில 1-2 சீக்வன்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இவர் வந்து இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இவரோட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டீனாவா இருக்கட்டும், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. கமல் வந்து அதெல்லாம் பெரிய அளவு பொருட்படுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து அவரோட வேலையை நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எனக்கு படத்துல கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் உயிரை தியாகம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வர அளவுக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கடைசியில குழந்தையை காப்பாத்திடுறாங்க. அங்கேருந்து கமல் வந்து ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணி மொத்த விஜய் சேதுபதி டீமையுமே அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு விஜய் சேதுபதி அவன் ஒரு பையனை எப்படி அவன் கொன்னாலும் அதே மாதிரி கழுத்துல சங்கிலியை கட்டி வச்சு பாம்ஸ் பிளாஸ்ட் பண்ண வச்சு விஜய் சேதுபதியை கொல்றாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. அவன் வந்து கேக்குறான் அந்த கண்டெய்னர் எங்கன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ வந்து கமல் சொல்றாரு, பிரபஞ்சன் வந்து ஆக்சுவலா ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், உங்க அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுரா அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்த டைலாக் அவர் சொல்றாரு, உன்னால என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. கடைசியில பாம் வெடிக்கிறதுக்கு 1 செகண்ட் முன்னால அந்த கண்டெய்னர்ஸும் வெடிச்சு செதறுது. இந்த மாதிரி அங்கேருந்து எல்லாரையும் முடிச்சுட்டு அந்த குழந்தையும் காப்பாத்திட்டு கமல் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட சேர்த்துறாரு. கமல் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. அகைன் ஒரு அண்டர் கிரவுண்ட் லைஃப் தான் வாழ்றாரு. படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, லோகேஷ் படம்னாலே செகண்ட் பார்ட் லீட் இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம நிறைய படத்தை பார்த்திருப்போம், அந்த கைதி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி அந்த ரோலெக்ஸ் அது யாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ரோலெக்ஸ்ங்கிறது வேற
வேற யாரும் இல்லைங்க, சூர்யா தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து விஜய் சேதுபதிக்கு மேல ஒரு ஹெட்டா, செகண்ட் பார்ட்டோட லீடா அப்படி காமிக்கிறாங்க. அவரும் பரவாயில்ல, அவரோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவரு அப்புறம் அங்க வந்து அர்ஜுன் தாஸ் இருக்காரு. அந்த மாதிரி செகண்ட் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த கூட்டத்துல வந்து அவன் சொல்றான், அவனை பிடிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒரு டைலாக் வரும் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு டைலாக் வருது. அதை வந்து அவன் சொல்றான், அப்படி எல்லாருமே அங்கே இருந்து கலைஞ்சு போறாங்க. அப்படி இருக்க போய் அந்த கூட்டத்துல ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டு கேஷுவலா நடந்து போறாரு. அது வேற யாரும் இல்லைங்க, விக்ரம் கமல்ஹாசன். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க, வேற லெவல்ல இருக்கு. குறை சொல்ற மாதிரி எந்த பாட்டுமே இல்ல. மஸ்ட் வாட்ச் மூவி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.